Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க தான் என்னுடைய channel first time பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் ரீசெண்டா அமேசான்ல பிக் பண்ண சில ட்ரெஸ்ஸஸோட ஹால் தான் நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த ஹால் பாத்தீங்கன்னா என்னுடைய வரலாற்றிலே ஒரு காமெடியான ஒரு சம்பவம் நான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்தது எல்லாமே நல்ல வேலை, ஒரு ரெண்டு மூணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீதிப்படி பாத்தீங்கன்னா எதுவும் என்னால வந்துட்டு வெளியில போட முடியாது. ஒன்னு ரெண்டுதான் என்னால வெளியில கண்டிப்பா போட முடியும், நான் கண்டிப்பா போடுவேன், நானே உங்களுக்கு சொல்றேன். மீதி எல்லாமே தேங்க்ஃபுல்லி நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால வீடியோல போடுறதுக்கு வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலா இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இது கிடையாது. ஆனா நீங்க யாராவது இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் போடுற ஆளா இருக்கீங்க அப்படின்னா இந்த டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நீங்க செக் பண்ணலாம். நான் காமிக்கிறேன் நான் என்னென்னலாம் பிக் பண்ணேன் அப்படின்றத அண்ட் என்னென்ன ப்ரைஸ் ரேட்ஸ்ல இருந்தது, என்னென்ன ஆஃபர்ல இருந்தது இருக்கக்கூடிய ஒரு நல்ல சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மிடி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் எலாஸ்டிக் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன சைஸில் இருக்கவங்களும் வந்து போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு நாட்டும் இருக்குது, அதை முன்னாடி போ மாதிரியும் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, வேறு சைஸ் எடுத்து லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த போ கூட வச்சு நீங்கள் வந்துட்டு டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிடி எனக்கு சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்து நிறைய மிடி போடுற ஒரு ஆள், எனக்கு மிடி பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மிடி எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிடையாது, ஹாஃபும் கிடையாது, ஒரு 3/4 மிடி அந்த அளவுக்கு வரும். ஸோ எனக்கு வந்து பர்சனலா மிடி வந்துட்டு அப்பாடா அப்படின்ட்டு ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயே நான் போட்டிருக்கேன் இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டர்டில் நெக் எல்லோ டாப், ஒரு பனியன் கிளாத் மெட்டீரியல். பனியன் கிளாத் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் கிடையாது வென் இட் கம்ஸ் டு டாப், வெளியில போடுற மாதிரி டாப் போடுறதுல. மீதுபடி டிஷர்ட்ஸ்லாம் போடுறேன்னா அதெல்லாம் வந்துட்டு நான் லூஸ் ஃபிட்ஸ் போடுவேன். நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸாக இருந்தது. ஸோ ஐ சூப்பர் அன்கம்ஃபர்டபுள் கைஸ். ஆனால் எனக்கு தேங்க்ஃபுல்லி வீடியோஸ்க்கு வந்து செட் ஆகிடும், பட் கண்டிப்பாக நான் அதை வந்து வெளியில் போட மாட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு மிஸ் ஆப் ஆகிடுச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் டாப். இது என்னுடைய இன்னொரு ஃபேவரட்டான ஒரு டாப் ஆகிடுச்சு. இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட அந்த பிளாக் மெடிக்கு வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் பிளாக் மெடிக்கு செட் ஆகிற மாதிரி தான் எல்லா டாப்புமே மோஸ்ட்டாக நான் வந்து பிக் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு இந்த மஸ்டர்ட் டாப் வந்துட்டு சூப்பராக செட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கண்டிப்பாக நான் இந்த காம்பினேஷன் எங்கேயாவது வெளியில் போட்டே போவேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த டாப்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பட்டன் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இங்க ஒரு எலாஸ்டிக்கும் இருக்கு பின்னாடி. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒருவேளை நீங்க லஞ்ச் போறீங்க, பயங்கரமா சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொப்ப போட்டுருச்சு அப்படின்னுச்சுன்னா இது வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ரொம்ப இறுக்கிலாம் பிடிக்காது. அண்ட் இந்த பட்டன்ஸ் கூட நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்க போடணும் அப்படின்றத பொறுத்து. ஸோ எனக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருக்கு, சீரியஸாவே நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொரு ஒரு ஃபேவரட் இந்த ஆரஞ்சு டாப். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேயான், சூப்பர் கம்ஃபர்டபுள், சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் நான் சொல்லுவேன், ஒரு ஃபேப்ரிக் நான் சொல்லுவேன். ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன இதில் ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் சீ த்ரூவாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ள ப்ராப்பரான டேங்க் டாப்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. மீதிப்படி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது 3/4 ஹேண்ட் 3/4 ஹேண்ட் தான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். அண்ட் நீங்கள் வந்துட்டு அழகாக அவங்க மடிச்சு பட்டன் மாதிரி கொஞ்சம் பேட்டன்லாம் வச்சு வச்சுருக்காங்க. மீதிப்படி இது பிளெயின் தான். எனக்கு நீங்கள் என்னுடைய ரீசெண்ட் ஹால்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து பிளெயின் சாலிட் ஃபேப்ரிக்ஸ் தான் வந்துட்டு யூஸ்வலாக வந்து பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆரஞ்சு என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கலர். ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே ரொம்பவே பிடிச்சது. நான் பயந்துட்டு இருந்தேன் இது ரொம்ப அடிக்கிற ஆரஞ்சாக வந்துட போதுன்னு. தேங்க்ஃபுல்லி இது அடிக்கிற ஆரஞ்சாக இல்லை, நல்ல ஒரு வேரபிள் ஆரஞ்சாக தான் இருக்குது. ஸோ இது ஜீன் பேண்ட்டோட இல்லை இந்த மீடியோட டக்கின் பண்ணும். நான் உங்களுக்கு லென்த் காமிக்கிறதுக்காக நான் வெளியில் விட்டுருக்கேன், அதனால கொஞ்சம் வைத்திய மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீடியோலே வந்துட்டு ஒருத்தவங்க இதை பற்றி கேட்டிருந்தாங்க. என்னென்னா சைஸ் வந்துட்டு ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு கம்பெனிக்கும் வந்து மாறும். ஓகேவா, நீங்க சைஸ் பார்த்து எடுக்கும் போது ஒரு வாட்டி நீங்க உங்களை மெஷர் பண்ணி போங்க. மெஷர் பண்ணிட்டு அது என்ன சைஸ் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து செஸ்ட் 32 இருக்குன்னு வைங்களேன். ஒரு சில பிராண்ட்ல எஸ்ல 32 இருக்கும், ஒரு சில பிராண்ட்ல எக்ஸஸ்ல 32 இருக்கும். அதுக்காக நீங்க வந்துட்டு எக்ஸஸ்லயே நான் எல்லாத்துலயும் எடுக்கிறேன்னு எடுக்க முடியாது, கரெக்டா? ஸோ அதனால சைஸ் சார்ட்ல போயிட்டு அந்த சைஸ் டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிக் பண்ணுங்க. இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு குளறுபடி ஆச்சு. ஸோ அதை நான் இங்க இருந்து சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ், என்னுடைய அப்பாடா தப்புச்சுதுரா சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ் இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு அழகான போல்கா டாட் பிளாக் அண்ட் ஒயிட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு
ட்ரெஸ் நல்ல ஒரு ஃப்ளானல் ஹேண்டோட இருக்கு அண்ட் சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கு. அகேன் ஆக்சுவலா இந்த ஹால்ல நடந்த சம்பவத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக் தான் இருக்கு. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, சம்மர்ல போட்டு ஓட்டிடலாம். மீதிபடி ஒரு சிலர் தான் என்னால வெளியில வந்து போட்டு போக முடியும் அந்த மாதிரி. அதுல கண்டிப்பா இந்த ட்ரெஸ் போட்டு வெளியில போறதுக்குலாம் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், ஆவலா இருக்கேன். ஸோ இது ஒண்ணு எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ், நீங்க தாராளமா அதுவும் ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்னொரு ஒரு ஃபேவரட் ஆனது அண்ட் மெயினா இது பாத்தீங்கன்னா இது என் டேஸ்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வெளியில் போட்டு போக மாட்டேன். ஏதோ காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும், என் டேஸ்ட்டுக்கு நான் போடவே மாட்டேன். இது வந்து வீடியோக்காக மட்டும்தான் சோல்லி இந்த ஒரு பீஸ் எடுத்தது. இந்த பிளாக் டாப் கையில் பார்த்தீங்கன்னா நெட் இருக்கும் அண்ட் அங்கங்கே வந்துட்டு பீட்ஸ் இருக்கு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன். இது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு எடுத்தும் போது பெரிய பெரிய பீட்ஸாக வந்துச்சு, எனக்கு அவ்வளோ பெருசு இருந்தால் பிடிக்கல. இந்த சைஸ் தான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ் ஆன. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியலும் நெட்டும் அது வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக குத்துற மாதிரிலாம் இல்லை, அது நல்லா இருக்கு இதில். அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஃபிட் இருக்க மாதிரி தான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன், ரொம்ப லூஸ் ஃபிட் கிடையாது. அடுத்தது நான் வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் காமெடி ஆஃப் தி இயரா அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு ஸ்கர்ட் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கே, சரி நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு வேற குக் வித் கோமாளி இல்ல பவித்ரா இது போட்ட மாதிரியே ஒரு ஞாபகம், ஆனா அது தெரியல அந்த பேட்டர்னே வேற அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நான் வந்து மெரூன் கலர்ல இந்த மாடல் வந்து பிக் பண்ணேன். சீரியஸா சொல்றேன், செம்ம காமெடியா இருக்கு, கிழிச்சு விட்ட பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு. நான் போட்டு பார்த்தோன்னே எங்க வீட்டுல பார்த்துட்டு இது போடுவேன் நீ அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு ஐயோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு பார்த்தாலே கன்ஃபார்மா இதெல்லாம் நான் போட்டு வெளில போறேன்னு வைங்களேன். தெரிஞ்சவங்க கூட போனா செத்தேன், யாரோடையும் இல்லாம தனியா போனனாலும் நானே என்னை பார்த்து பார்த்து நினைச்சு சிரிச்சு சிரிச்சு செத்துருவேன். ஐயோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த கிளாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ரில் வச்சிருக்கா, அதனால அப்படியே குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு குண்டா தெரியுது. அந்த இதுக்கு என்ன சொல்றது, எலாஸ்டிக்ல இருந்து ஹிப்ல இருந்து போற இடம்லாம் பார்த்தா இன்னும் இங்கெல்லாம் நமக்கு சதை இல்லை, ஆனா எக்ஸ்ட்ரா சதை இருக்க மாதிரி தெரியுது. சதை இல்லைன்னா சதை இருக்கு, குண்டு குட்டிதான் நானு, ஆனாலும் சொல்றேன் நானு. இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புசு புசுன்னு காமிக்குதா, ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாம நடுல கிழிஞ்சது தெரியாம தெரியல. இது வந்து சரியான ஒரு மிஸ் ஆப், பட் யாருக்காவது இந்த மாடல் பிடிச்சிருக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சீரியஸாவே செம்ம ஃபன்னியா இருந்தது. இதுக்கான டாப் ஒண்ணு பாத்தீங்கன்னா அது இப்ப போட்டிருக்கல, இந்த பிளாக் டாப் இது ஒண்ணு பிக் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்துட்டு நான் வீடியோஸ்க்காக தான் வந்து பிக் பண்ணது. அண்ட் இதுல என்ன, போன வாட்டி நான் ஒண்ணு இதே மாதிரி வாங்கியிருந்தேன், அதுக்கும் இது பண்ண டிஃபரன்ஸ்னா இந்த கை தான் வந்து டிஃபரன்ஸ். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அவ்வளவுதான். அண்ட் எனக்கு வந்து பிளாக் டாப்ஸ் வந்துட்டு என்னோட வீடியோஸ்ல போட்டுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளீனா கிளாசிக்கா இருக்கும். அதனால நான் பிளாக் டாப்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன். பிளாக், பீஜ் அண்ட் ஒயிட். ஒயிட் இப்பதான் ரீசெண்டா நான் நிறைய பிக் பண்ணேன், அதனால நான் ஒயிட்டுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு பிளாக்குக்கு வந்து இப்ப தாவிருக்கேன். ஸோ அவ்வளவுதான் என்னுடைய ட்ரெஸ் ஹால் இந்த வாட்டிக்கு. பட் ஐ ப்ராமிஸ் கைஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு குர்த்தா ஹால் வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் பிக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம், அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், இந்த மாதிரி காமெடியாக இருக்காது. நானே எனக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு, ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, நம்ம பண்ணுற சொதப்பல்களையும் நம்ம வந்து காமிக்கணும். யாராவது ஒன்று ரெண்டு பேர் காப்பாற்றப்படுவீங்கல்ல, இப்போ நான் காமிச்சது ஏதாவது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு காப்பாற்றப்படலாம். ஸோ அதுக்கு ஒரு முயற்சியாக தான் எடுத்து நான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிளாக் ஸ்கர்ட் ட்ரை பண்ணலாம், இந்த மஸ்டர்ட் டாப் ட்ரை பண்ணலாம், அப்புறம் இந்த மேக்ஸி, இந்த போல்கா மேக்ஸி, அப்புறம் இந்த சாலிட் பிளெயின் ரேயான் டாப், அப்புறம் இந்த டர்டில் நெக் கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். கலர்ஸ் தான் ரொம்ப வைப்ரண்டா இருக்கு, பட் நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பிளாக் டாப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா என்ன, இந்த மெரூன் பேண்ட், கிழிஞ்ச பேண்ட் மாடல் தவிர்த்து நீங்க எது வேணா தாராளமா வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த வந்தேன். இந்த வீடியோக்கு அவ்வளவுதான், அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.